வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ். இப்போ போன எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான வீடியோல எக்கனாமிக்ஸோட பேசிக் கான்செப்ட் ஒரு குட்டி ஸ்டோரியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எக்கனாமி இஸ் நத்திங் பட் அலோகேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் இல்ல இட்ஸ் பிஸியஸ் சைக்கிள் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சம்ஷன் அப்படிங்கிறதோட சைக்கிள் தான் வந்து எக்கனாமி அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம எக்கனாமி எப்படி டிரைவ் ஆகுது, யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, யாரெல்லாம் இன்வால்வ் எக்கனாமியோட குரோத்துக்கும் டிக்ளைனுக்கும் யாரெல்லாம் இன்வால்வ் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த சைக்கிள் மூலமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியும். ஸோ இதை நம்ம ரெண்டு செக்மெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சம்ஷனா, ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு செக்மெண்ட் ஆகும், கன்சம்ஷனை இன்னொரு செக்மெண்ட் ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பிரைமரி ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட் இஸ் டு செல் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ ஒரு மேனுஃபேக்சரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ will have to sell goods or services, அதாவது will have to supply goods or services to the market. ஸோ என்ன சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வாட் எவர் தேர் ப்ரொடியூசிங், வாட் எவர் தேர் டிஸ்ட்ரிபியூட்டிங், என்ன ப்ரைஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர், தட் இஸ் அ செல்லர் ஹூ சப்ளைஸ் goods or services at a particular price at a particular quantity. இதுதான் வந்து சப்ளைங்கிறதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர். இந்த செகண்ட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டா கன்சம்ஷன் சொன்னாங்க, அந்த கன்சம்ஷன்ல வந்து பிரைமரி பிளேயர் யாருன்னு பார்த்தா பையர். ஸோ கன்சியூமர் அப்படிங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஆர் சர்வீஸ் இல்லையா. ஸோ இந்த பையர் தான் வந்து இட்ஸ் த நெக்ஸ்ட் பிளேயர். இப்போ பையரோட ரோல் என்ன அப்படின்னா டு பை பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் அட் அ பர்டிகுலர் ப்ரைஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறது என்ன விலைக்கு விற்றாலும் நான் வாங்க மாட்டேன், ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் இருந்தால் தான், விச் எவர் இஸ் ஓகே அக்கார்டிங் டு மீ, அப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்லி தென் அ டிமாண்ட் கெட்ஸ் கிரியேட்டட். அப்போ இந்த சினரியோ தட் இஸ் அ பையர் கிரியேட்டிங் அ டிமாண்ட் டு பர்ச்சேஸ் சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அட் அ பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட் இஸ் த செகண்ட் சினரியோ. இந்த ரெண்டும் தான் வந்து எக்கனாமியை ட்ரைவ் பண்ணுது, தட் இஸ் அ செல்லர் சப்ளைங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பையர் கிரியேட்டிங் டிமாண்ட். இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் தான் வந்து எக்கனாமியை ட்ரைவ் பண்ணுது, இந்த டூ பிளேயர்ஸ் ஆர் செல்லர் அண்ட் பையர். இப்போ இந்த வீடியோல நம்ம இந்த பையர் சைட்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஹவு இஸ் அ டிமாண்ட் கிரியேட்டட், வாட் டிரைவ்ஸ் அ டிமாண்ட் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிமாண்ட் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இட் இஸ் கிரியேட்டட். ஸோ ஒரு பர்டிகுலர் பையர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் டூ கான்செப்ட்ஸ் இன் டிமாண்ட் சார், டூ ஃபேக்டர்ஸ். ஸோ ஒன்று வந்து குவான்டிட்டி டிமாண்டட், இன்னொன்று ப்ரைஸ். அப்போ குவான்டிட்டி டிமாண்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட்ல எத்தனை ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், எத்தனை சர்வீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ வாட் இஸ் த குவான்டிட்டி தட் வில் பி ரெடி டு பர்ச்சேஸ் அட் அ பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட், அதுதான் வந்து டிரைவ்ஸ் டிமாண்டட். ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் ப்ரைஸ் தான் வந்து டிமாண்டட் டிரைவ் பண்ணுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் இஸ் சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பேசிக்காக எப்படின்னா இப்போ நம்ம ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் முன்னாடி நம்ம அந்த ஆன்லைன் ப்ரைஸ் ரைஸ் பார்த்த மாதிரி ப்ரைஸ் கூட கூட என்ன பண்ணோம், வெங்காயம் வாங்குறத குறைச்சிக்கிட்டே இருக்கும். குவான்டிட்டி தட் வீ ஆர் பையிங் ஸ்டார்டட் கெட்டிங் ரெடியூஸ், அண்ட் இட் ஈவன் வென்ட் வெண்டவே வேண்டாம், ஆனியனே வேண்டாம், ஐ லேவ் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு வி ஈவன் ப்ரிஃபர் கேபேஜஸ் ரேடிஷ்னா ப்ரிஃபர் பண்ணோம். அப்போ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். என்ன ப்ரைஸ் கூட 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 குவான்டிட்டி டிமாண்டட் வில் கீப் டிக்ரீசிங். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி. ஸோ ப்ரைஸ் கூடுச்சுன்னா டிமாண்ட் குறையும், ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் கூடும். ஸோ இதுதான் ஜென்ரல் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு புக் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் அ புக் ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இட் இஸ் தேர் இன் த மார்க்கெட். I am just analyzing my demand. So initially I introduced panappa, I had introduced at 500 ki introduce panumbodhu 1000 units vittuchu. Going forward appadi na to get into the market I started reducing my price. So I started realizing as I reduced my demand, quantity demand had started increasing. So adha dhaan inge plot pannirukom. So 500 irukumbodhu price 500 irundapodhu quantity demand is 1000. Whereas price from the 100 to reduce output, my quantity demanded has gone into 30,000. So this is the increase in demand. So in order price, what happens to
my demand is lower. So in a price correct, my demand is increasing. Up either the chart of plot, you see there is a very beautifully laid down curve. This curve is called as the demand curve. So demand curve very well depicts price correct demand of the cool and the number basic in the understanding that this chart depicts. So this is the basic demand curve. In the demand curve, the realistic are possible and get a career. So there is one big assumption involved before this chart. That is called a set risk paribus. Even the economic circle, one of the major assumptions. The set risk paribus have been a dinner. It's a Latin word. Even on my etc. and so on. Etc. in the mean word. Etc. is nothing but and other things have been so mean word. So the set risk or deviation either. So it is set risk paribus. So set risk means other things. Paribus is nothing but equal. So it's like at par and so on. So other things remaining equal. So which means in the price and demand, whatever is stated here will not deviate for any other factor. So it is assumed that every other factor is evolving. So a particular product it is not only the price or the quantity demanded that is important. There could be various other factors. Or you know, for a few seconds we will start getting into it. So that is what this. So in the particular demand, so whatever is depicted here is an assumption based on set risk paribus. So which means every other condition remaining equal, this will be a perfect demand curve that everyone will witness for almost all the products. There are some exceptions that probably will be seen in later videos. But currently, we are only going to focus on the general demand curve. Okay, so this is the first segment. Every other factors is equal, it is not affecting of the difficulty. And the factors are possible. And the factors in understand money is a mnemonic. That is, we use our word, that is a pipe or being a word and nyabochina. The pipe of the word I explained, first P stands for product, I stands for income, second P stands for population, the last E stands for expectations. So it is a pipe or a mnemonic. So in the mnemonic we will understand the factors of demand. So the first thing is about product consumption. So the product that it is data, there could be impact on number of product pricing. For example, in order income tax book, in order income tax book order pricing need not get affected. Price reduce another demand could. It need not be the case. There could be other factors which is influencing my quantity demand. Although one of the first factors we talk about the products. Products the first segment talk about the alternate products. That is, in order competitive products. What if people are not buying in order particular income tax book, what will they do? They will purchase another author. Let's say there is an author, Mr. A, who has also authored a book on income tax for intermediate students. Upon the book, people would also prefer buying. So it is a competition between which book they need to buy. Upon the demand is split into two different products for the same product. People, and the product for the pricing, if it is being increased, let's say it is being increased to 900 from 700, upper they will choose for an alternative at a lower price. Up automatically, end order book demand, quantity demanded will start increasing. Other than even next chart up. So the quantity demanded is increasing not because there is a change in price, but because there is a change in price of an alternate product, this is a competitor product. But demand of another is shifting upwards, which means there is an increase in demand without change in the price. After this shift in demand curve here, which is moving upwards, is not because of any order book order price change, it is some other product, that is what is called as alternate product. Part of the factor is dependent product. Product is another factor of the dependent product. Which means, let's say, you know, a book is not a physical book, it's an e-book. Now, e-book particular device, you need a Kindle or a tablet. People, let's say, Kindle or a general price is 10,000. Now, it is suddenly increased to 14,000 increased. So, when the Kindle price has increased to 14,000, people buying, the quantity demanded of Kindle comes down. Just because the quantity of demanded of Kindle comes down, that's a relevant product than an ebook. So whatever ebook I am selling is through Kindle. Now, the number of quantities purchased of Kindle gets reduced,
automatically the demand of my e-book also gets reduced. But the impact is not because of my pricing, it is of a dependent product. So that is the second factor. The demand to no? Again, if you see there is a lower, it is shifted downwards, left shift type. So which means this demand curve shows, though my pricing has not changed, my demand has decreased because of my competitors, like the dependent product. So the Kindle demand of the Koranjajanala, automatically the quantity demanded of my e-book is also reduced. So this is the next factor. If I idhe mari where enna irukalam appdin ketta the taste and preferences. Generally, people reading the other author's book might feel that this is not according to their taste and preferences. They might go through my e-book and feel that it is more better, and accordingly they might buy my book, or it could be the reverse scenario also. So again, it is like your alternate product and dependent product we discussed one month. So the demand curve could shift upward or downward, irrespective of the change in pricing of my own product. So the end mode shift in demand curve is not because of the change in my pricing. Either that we will see. The first one we will see product. Second segment we will see the income related. இன்கம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பேசிக்லி என்னோட இன்கம் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஐ குடன்ட் அஃபோர்ட் த கிண்டில் பிகாஸ் இட் இஸ் 14,000, பிகாஸ் என்னோட இன்கம் லெவல் எட்ஸ் இட் இஸ் ஒன்லி 5 lakhs ஆர் சம்திங் அரௌண்ட். என்னால் ஒரு கிண்டில் போய் 14,000 அஃபோர்ட் பண்ண முடியாது. லெட்ஸ் சே மை இன்கம் ஹஸ் கான் அப் டு 10 lakhs 11 lakhs போயிடுச்சுன்னா என்னால் கிண்டில் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஈவன் இஃப் இஸ் இன்க்ரீஸ் இன் கிண்டில் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். அதை அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதோட ரிலவெண்டான என்னோட இன்கம் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப இன்கம் லெவல் ஷிஃப்ட் ஆனோ த டிமாண்ட் கர்வ் மைட் ஷிஃப்ட் அப்வர்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் ஸ்பெண்டிங் பேட்டர்ன். அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஃபேக்டர் விச் குட் அஃபெக்ட் த டிமாண்ட் கர்வ். த தேர்ட் அடுத்து செகண்ட் பீஸ் சொன்னோம் இல்லையா, தட் இஸ் அ பாப்புலேஷன். இப்ப என்னோட புக் யாருக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னோம். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது வந்து தே ஹேவ் டு பாஸ் ஈச் லெவல். இப்போ என்னோட புக் இஸ் ஃபார் இன்டர்மீடியட் லெவல், விச் மீன்ஸ் தே ஹேவ் டு கிளியர் அ லெவல் ஃபார் ஃபவுண்டேஷன் ஒன்லி தென் கம் டு இன்டர்மீடியட். So, upper depends my book order quantity demanded is relevant based on the population of CA students entering into interview. In the result, more than last time, or in the round of 20% more students have come to intermediate again. The demand of my product also automatically increases. Otherwise, my demand of my product decreases. Okay, not a book order quantity demanded is dependent on the population that is using my product. அப்ப அதை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகுது. அப்ப இட்ஸ் நாட் த பிரைசிங், பாப்புலேஷன் கூடனாலும் மை டிமாண்ட் குட் இன்க்ரீஸ். திஸ் இஸ் அனதர் ஃபேக்டர் விச் குட் இம்பாக்ட் மை டிமாண்ட் கர்வ். இட் எய்தர் ஷிஃப்ட் அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி பாப்புலேஷன். ஓகே, லாஸ்ட் ஒன் என்ன சொல்லணும், எக்ஸ்பெக்டேஷன். கீக் என்ன சொன்னா எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இ புக் இப்ப நான் ரிலீஸ் பண்ணியிருக்க புக் வந்து currently it is priced at 500. There is a news that is going on. Next week it is going to be made 700 of the news ones. You know, what will people think is, why don't we buy it now itself? So you will prepone your buying decision. So you create a demand 1 week earlier. But though your price is still higher at 500, you will still prefer to buy this book more than any time later. My demand curve is shifting upwards, but not because there is a price change in price, there is an expectation of changing in price in future. அப்ப future price னால இன்னைக்கே நான் வந்து demand வந்து increase ஆகுது. இதுதான் வந்து expectations ஓட impact. So all these are the demand ஓட impact. இப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த கார் டீலர்
இப்போ யூஸ்வலாக நம்ம கார் டீலர் பற்றி என்னன்னா ஸ்டாண்டர்ட் டயலாக் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சார் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து பிரைஸ் கூட போகுது ஒரு 1 lakh ஆகுது காரோட பிரைஸ் கூடும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் மந்த் வாங்கலான்றது நினைச்சேன்னா ஐ மே ப்ரிஃபர் பைங் இட் நாவ் இட்செல்ஃப் ஐ வில் பி கிரியேட்டிங் எ டிமாண்ட் நாவ் இட்செல்ஃப் பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த பிரைஸ் டு இன்க்ரீஸ் ஒரு 1 lakh ஆர் 1.5 lakhs இந்த நெக்ஸ்ட் மந்த் அப்போ வை டோன்ட் ஐ கீப் ஆன் மேக் பையிங் டிசிஷன் அப்போ இது இஸ் வாட் ஷிஃப்ட்ஸ் யுவர் டிமாண்ட் ஆஃப் அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ் depending upon the expectations of future price will shift the demand curve so idala the factors that will affect the demand curve it will either shift the demand curve upwards or downwards then as we try to remember with the mnemonic for pipe so pipe stands for p for your product I for income second p for population e for expected future price idu da nam understand pannikalam So this is what demand curve is about. In the demand curve la vandu one more thing what happens is this uniform for all the products na no, not at all. Whatever we have understood now is for the general product cycle. So in the general product cycle ka define panirukona ipo nam discuss panna law of demand. So idu illama there are some exceptions to this. So adellame subsequent videos la nama paapom. So this is about demand curve. So thank you. இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு ட்ரிபிள் இக்கோட இனிஷியேட்டிவ் கரண்ட்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டாக்ஸ் கான்செப்ட் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸல் ஸ்கில்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ வி ரெக்வஸ்ட் யூ டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யுவர் வீடியோஸ் டு சப்போர்ட் அவர் இனிஷியேட்டிவ் தேங்க்யூ